எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். நம்ம எல்லாருக்குமே பயோ வெப்பன்ஸ் பத்தி எவ்வளவு நாளா தெரியும்? மேக்சிமம் ஒரு 10 வருஷமா தெரியுமா? அதுவும் எப்படி தெரியும்? படங்கள் மூலமா தெரியும். தசாவதாரம், ஈ போன்ற படங்கள் மூலமா தெரியும். கடைசியா ஒரு 5-6 வருஷமா சோசியல் மீடியா பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்கு. சோ சோசியல் மீடியா மூலமா தெரியும். சில பேருக்கு இன்னும் கூட பயோ வெப்பன்ஸ் என்னன்னு தெரியாது. அவங்களுக்காக ஷார்ட்டா சொல்றேன், வைரசஸ் ஒரு பாக்டீரியாவை பயன்படுத்தி ஒரு வெப்பனை தயாரிக்கிறது தான் பயோ வெப்பன். அதாவது துப்பாக்கியால சுட்டு தான் ஒருத்தனை கொல்லணும்னு இல்ல, கத்தியால குத்தி தான் ஒருத்தனை கொல்லணும்னு இல்ல, ஒருத்தன் உடம்புல லீத்தல் வைரசஸ் ஒரு பாக்டீரியாவை செலுத்தியும் கொல்லலாம். இந்த முறைக்கு பயன்படுத்துற ஒரு கருவி தான் பயோ வெப்பன். நான் ஏற்கனவே சொன்னல, நமக்குலாம் இந்த பயோ வெப்பனை பத்தி 10 வருஷமா தெரியுமா? ஆனா நான் இப்ப சொல்ல போற கேஸ்ல 87 வருஷத்துக்கு முன்னாடியே 1933ல ஒருத்தரை கொல்றதுக்காக இந்தியால பயோ வெப்பனை யூஸ் பண்ணிருப்பாங்க. பாண்டே ஃபேமிலி, இவங்க பாக்கூர்ல இருக்க ஒரு பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி. பாக்கூர் எங்க இருக்குன்னா, ஜார்க்கண்ட்ல இருக்க 24 டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் பாக்கூர். இந்த பாண்டே ஃபேமிலியோட முக்கியமான ஜமீன்தார் யாருன்னா பிரதாபேந்திர சந்திர பாண்டே. இவருக்கு 2 மனைவிங்க. முதல் மனைவியோட பசங்க யாருன்னா வினயேந்திரா முதல் மனைவியோட பையன், அமரேந்திரா ரெண்டாவது மனைவியோட பையன். இவங்களோட அப்பா பிரதாபேந்திராக்கு ஒரு அண்ணா இருந்தாரு. அவரு கல்யாணம் ஆன கொஞ்ச நாட்கள்லயே இறந்துட்டாரு. அவரோட மனைவி பேரு சூரியவதி. சூரியவதிக்கு எந்த பசங்களும் கிடையாது. அவரோட அண்ணன் உயிரோட இல்லனாலும் பிரதபேந்திரா என்ன பண்றாருன்னா குடும்ப சொத்தை சரி பாதியா பிரிக்கிறாரு. பாதி அவருக்கும் மீதி சொத்து சூரியவதிக்கும் பிரிக்கிறாங்க. இந்த அமரேந்திரா பிறந்த கொஞ்ச நாட்கள்லயே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. சூரியவதிக்கும் குழந்தைங்க கிடையாது. அதனால அமரேந்திராவை சூரியவதியே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சொந்த புள்ள போல வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. 1929ல பிரதபேந்திரா செத்துறாரு. இப்ப பிரதபேந்திராவோட சொத்துக்களுக்கு 2 வாரிசுகள் இருந்தாங்க. ஒன்னு வினயேந்திரா, இன்னொன்னு அமரேந்திரா. பிரதபேந்திரா அவரோட உயில்ல என்ன எழுதி வச்சிருந்தார்னா, என்னோட 2 மகன்களுக்குமே என்னோட சொத்து சரிபாதியா பிரிக்கப்படணும்ட்டு. ஆனா இந்த உயில்ல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. பிரதபேந்திரா சாகும்போது அவரோட பையன் அமரேந்திரா சின்ன பையன், ஸ்கூல் தான் போயிட்டு இருக்கான், அவன் இன்னும் மைனர் தான். அப்ப அவனுக்கு 15 வயசு தான். ஆனா பிரதபேந்திரா சாகும்போது அவரோட மகன் வினயேந்திராக்கு 22 வயசு. அதனால என்ன பண்றாங்கன்னா, அமரேந்திரா மேஜர் ஆகிற வரைக்கும், அதாவது 18 வயசு ஆகிற வரைக்கும் இந்த சொத்துகள் எல்லாமே வினயேந்திரா கிட்டதான் இருக்கும். ஒன்ஸ் அமரேந்திராக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா வினயேந்திரா அமரேந்திராக்கு தர வேண்டிய சொத்துக்களை திருப்பி தந்துடணும். வினயேந்திரா எந்த மாதிரியான ஒரு ஆள்னா, நிறைய குடிப்பான், புரோத்தல்ஸ்க்கு போவான், எல்லா கெட்ட பழக்கமும் அவனுக்கு இருக்கு. ஆனா அமரேந்திரா கம்ப்ளீட்லி ஆப்போசிட். அவன் ஒழுங்கா படிச்சான், காலேஜ் போனான், இன்னும் ஹையர் எஜுகேஷன் பண்ணுன்றதுதான் அவனோட எய்மே. அமரேந்திரா பாட்னால இருக்க காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருந்தான். அவனோட காலேஜ் ஃபீஸுக்கும் கை செலவுக்குமே வினயேந்திரா ஒழுங்கா பணம் அனுப்ப மாட்டான். அவனோட காசை வாங்கறதுக்கே அமரேந்திரா வினயேந்திராக்கு நிறைய லெட்டர்ஸ் அனுப்ப வேண்டியதா இருந்துச்சு. இங்க நடக்கிறது எல்லாமே சூரியவதிக்கு தெரியும். சூரியவதி தான் அமரேந்திராவை வளர்த்தது. சூரியவதி அமரேந்திரா சைட் தான். அமரேந்திரா காலேஜ் 4th இயர் படிக்கும் போது சூரியவதி அமரேந்திராக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க பார், நீ ஆல்ரெடி மேஜர் ஆயிட்ட, உன்னோட சொத்து எல்லாமே வினயேந்திரா கிட்ட தான் இருக்கு, நீ அவனுக்கு உன்னோட சொத்தை கேட்டு ஃபார்மலா ஒரு லெட்டர் போடுன்னு சொல்றாங்க. சூரியவதி அமரேந்திராவுமே லெட்டர்ஸ் வழியா தான் பேசிப்பாங்க. ஏன்னா அமரேந்திரா தான் பாட்னால இருக்கான்ல. அமரேந்திரா சூரியவதி சொன்ன மாதிரியே வினயேந்திராக்கு லெட்டர் அனுப்புறான், தன்னோட சொத்தை கேட்டு லெட்டர் அனுப்புறான். வினயேந்திராக்கு செம்மையான கோவம். அமரேந்திராவை திட்டி லெட்டர் எழுதுறான். வினயேந்திராவும் அமரேந்திராவும் லெட்டர்லயே சண்டை போட்டுக்கிறாங்க. வினயேந்திரா எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் அவனுக்கு தெரியும் லீகலா அவனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டு. ஏன்னா உயில் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. சூரியவதி எப்ப அவங்க சொத்தை பிரிச்சுக்கிட்டாங்களோ அப்பவே அவங்க பாக்கூர்ல தங்கறது இல்ல, அதுக்கு பதிலா தியோகர்ல தங்க ஆரம்பிச்சாங்க. பாக்கூர்ல இருந்து தியோகர் அப்ராக்சிமேட்டா 150 கிலோமீட்டர் தூரம். அமரேந்திராக்கும் வினயேந்திராக்கும் பஞ்சாயத்து போயிட்டு இருக்க சமயத்திலேயே நடுவுல துர்கா பூஜை வந்துச்சு. அமரேந்திரா டைரக்டா காலேஜ்ல இருந்து தியோதருக்கு போனா, சூரியவதி வீட்டுக்கு போனா. அமரேந்திரா சூரியவதி வீட்டுல தங்கிட்டு இருந்த கொஞ்ச நாட்கள்லயே வினயேந்திராவும் சூரியவதி வீட்டுக்கு வந்தான். ரெண்டு பேருக்கும் அங்கேயும் பிரச்சனை ஆரம்பிச்சது. ஆனா
வினயேந்திரா திரும்பி ஊருக்கு போல பாக்கூருக்கு போல அதுக்கு பதிலா தியோகர்லயே வாடகைக்கு தங்க ஆரம்பிச்சான். ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வினயேந்திரா சூரியவதி வீட்டுக்கு திரும்ப வந்தான். அமரேந்திரா கிட்ட திரும்பவும் பேச ஆரம்பிச்சான். நம்ம ஏன் சமாதானமா போக கூடாதுன்னு பேச ஆரம்பிச்சான். நம்ம கொஞ்சம் தனியா பேசலாமே, வெளியே நடந்துகிட்டே பேசலாமேன்னு சொன்னான். ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போய் நடக்க ஆரம்பிச்சாங்க. வினயேந்திரா அமரேந்திரா கிட்ட அவ்வளவு நல்ல விதமா பேச ஆரம்பிச்சான். அமரேந்திரா இதை எதிர்பார்க்கவே இல்ல. இது வரைக்கும் வினயேந்திரா அமரேந்திரா கிட்ட அப்படி பேசினதும் இல்ல. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது வினயேந்திரா அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு கண்ணாடி எடுத்தான், மூக்கு கண்ணாடி எடுத்தான். இது கொல்கத்தால இருந்து உனக்காக தான் ஸ்பெஷலா வாங்கினேன்னு சொன்னா. நீ போட்டுக்கிட்டா சூப்பரா இருக்கும்னு சொன்னான். அமரேந்திரா சரின்னு சொல்றதுக்கு முன்னாடியே வினயேந்திரா அமரேந்திராக்கு அந்த கண்ணாடியை போட்டு விட்டான். கொஞ்சம் முரட்டுத்தனமா போட்டு விட்டான். அவன் கண்ணாடி போட்ட விதத்திலேயே அமரேந்திரா மூக்குல ஏதோ குத்துன மாதிரி இருந்துச்சு. அமரேந்திரா அதை பெருசா கண்டுக்கல. வீட்டுக்கு வந்தப்பறம் வினயேந்திரா போனப்பறம் அமரேந்திரா நடந்ததெல்லாம் சொன்னான். அந்த முரட இந்த கண்ணாடி கூட எனக்கு போட்டு விட தெரியாம என் மூக்குல கீறிட்டான் அப்படின்னு சொல்லி சிரிச்சான். வினயேந்திரா அன்னைக்கு சாயந்தரமே தியோதரை விட்டு கிளம்பிட்டான். அமரேந்திராக்கு அடுத்த நாள் காலையில மூக்குல லைட்டா வலிக்க ஆரம்பிச்சது. அடுத்த மூணு நாட்கள்ல முகமே வீங்குச்சு. மூக்கு பகுதியில சுத்தமா சொரணையே இல்ல. உடனே ஃபேமிலி டாக்டரை கூப்பிடுறாங்க. அமரேந்திராக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆகல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டே வரான். இந்த செய்தி வினயேந்திராக்கு போது வினயேந்திரா திரும்பியும் தியோதருக்கு வரான். இந்த வாட்டி ஒரு டாக்டரோட வரான். எனது என் தம்பிக்கு உடம்பு சரியில்லையா, ஊர்லயே நம்பர் ஒன் டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்கேன், இவர் ஒரு ஊசி போட்டா போதும் எல்லாம் சரியாயிடும் சொல்றான். அமரேந்திராக்கு அந்த டாக்டர் ஊசி போடுறாரு. ஊசி போட்ட கொஞ்ச நேரத்திலேயே வினயேந்திராவும் அந்த டாக்டரும் நொண்டி சாக்கு சொல்லி கிளம்பிடுறாங்க. அடுத்த சில மணி நேரத்திலே அமரேந்திரா மயக்கமாகறான். உடனே ஃபேமிலி டாக்டரை கூப்பிடுறாங்க. அமரேந்திராவை எப்படியோ பழைக்க வச்சிடறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வினயேந்திரா திரும்பியும் ஒரு வாரம் கழிச்சு தியோதருக்கு வரான். அதே டாக்டரோட வரான். ஏதோ நான் தான் அமரேந்திராக்கு தப்பான ஊசியை போட சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, என் மேல எந்த தப்பும் இல்ல, உங்களுக்காக அதே டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்கேன் பாருங்க, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இவரை வச்சு அமரேந்திராவை குணப்படுத்துற பாருங்க அப்படின்னு வினயேந்திரா பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட அமரேந்திரா அம்மாவோட சொந்தக்காரங்க வினயேந்திரா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சூரியவதியும் கிளியரா சொல்லிட்டா வினயேந்திராவையும் அந்த டாக்டரையும் அமரேந்திரா பக்கத்துல விடவே விடாதன்னு சொல்லிட்டா. வினயேந்திரா கோவத்தோட திரும்பி ஊருக்கு போனான். அமரேந்திரா உயிரோட பழச்சானே தவிர அவன் இன்னும் கம்ப்ளீட்டா கியூர் ஆகல. அமரேந்திராவை கொல்கத்தா கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்க டாப் டாக்டர்ஸ் வச்சு அவனை ட்ரீட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அமரேந்திரா இன்னும் வீக்கா தான் இருக்கான். அவன் இன்னும் முழுசா குணமடையில. அப்ராக்சிமேட்டா ஒரு 20 வயசு பையன் கொஞ்சம் தூரம் நடந்தாலே அவனுக்கு மூச்சு வாங்குச்சு. இந்த சமயத்துலதான் அமரேந்திராவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து புவனேஸ்வருக்கு ஒரு வெகேஷன் போறாங்க. புவனேஸ்வர் அவன் ரீச் ஆன கொஞ்ச நாட்கள்லயே அவனுக்கு ஒரு டெலிகிராம் வருது. இம்மிடியா கொல்கட்டாவா லீகல் சொத்து விஷயமா பேசணும்ட்டு. அமரேந்திராவும் கொல்கட்டாக்கு போறான். கொல்கட்டா போனா அங்க சூரியவதி இல்லவே இல்ல. அது ஒரு பொய்யான டெலிகிராம். கொல்கட்டால தான் இவங்க ஃபேமிலிக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு. அங்கதான் வினயேந்திராவும் இருக்கான். இருந்தும் அமரேந்திரா அவங்க வீட்டுல தங்கல, தனியா ஹோட்டல் ரூம்ல தங்கினான். இந்த பொய்யான டெலிகிராம் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட எல்லா ரிலேட்டிவ்ஸும் அமரேந்திராவை கொல்கட்டால பாக்க வந்தாங்க. அமரேந்திராவோட ஃப்ரெண்ட்ஸும் அமரேந்திரா கூட தான் இருந்தாங்க. இவங்களோட ஃபேமிலி லாயரும் அமரேந்திரா வந்து மீட் பண்ணாரு. அந்த ஃபேமிலி லாயர் என்ன சொன்னாருன்னா, உனக்கும் வினயேந்திராக்கும் ஒரு ஜாயின்ட் அக்கௌண்ட் இருக்கு. அந்த ஜாயின்ட் அக்கௌண்ட்ல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இப்ப இருக்க 2 லட்சம் ரூபாய் இல்லங்க, 1933ல 2 லட்சம் ரூபாய். அந்த ஜாயின்ட் அக்கௌண்ட்ல இருந்து அடிக்கடி வினயேந்திரா உன் சிக்னேச்சர் போட்டு காசு எடுக்க பார்த்திருக்கான். அதாவது உன்னோட பங்கை அவன் எடுக்க பார்த்திருக்கான். இதுக்காக நிறைய வாட்டி பேங்க்லயும் மாட்டியிருக்கான் அப்படின்னு ஃபேமிலி லாயர் உண்மையை போட்டு உடைக்கிறாரு. திரும்பவும் அமரேந்திராக்கும் வினயேந்திராக்கும் பிரச்சனை ஆகுது. கடைசியா அமரேந்திரா நவம்பர் 25 கொல்கத்தா விட்டு கிளம்புறதா டிசைட் பண்றான். பாக்கூருக்கு போலான்றது தான் அமரேந்திராவோட பிளான். அமரேந்திராவோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அமரேந்திராவை வழி அனுப்புறதுக்காக அவன் கூட ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்காங்க. இந்த இடத்துல வினயேந்திராவும் வந்திருக்கான். எல்லாருக்கும் சமகாண்டு, ஆனா பெருசா ஒண்ணும் சண்டை போட்டுக்கல. கரெக்டா அமரேந்திரா ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி கூட்டத்துல இருந்து வந்த ஒருத்தன் அமரேந்திராவை வேகமா இடிச்சிட்டு போனான். அமரேந்திராக்கு அவன் கையில ஏதோ குத்துன மாதிரி இருந்துச்சு. அந்த குத்துன இடத்துல இருந்து ஏதோ வெள்ளை கலர் லிக்விட் வழிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அமரேந்திராவை இடிச்சவன் எங்கடான்னு பார்த்தா அவன் கூட்டத்துல மறைஞ்சிடறான். அமரேந்திராவோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் பயப்படுறாங்க. நீ ட்ரெயின் ஏறாத, உடனே டாக்டர் வீட்டுக்கு போலாம் வான்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ட்ரெயின் கிளம்ப இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா அமரேந்திரா ட்ரெயின்ல கிளம்புறதா முடிவெடுக்கிறான். அவன் பாக்கூருக்கு போய் சேர்ந்த அடுத்த நாளே பயங்கரமா நோய்வாய்ப்படுறான். அமரேந்திராவோட மொத்த பாடியும் வீங்குது. அவனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்றாங்க. அவனுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த பிளட் டெஸ்டோட ரிசல்ட் என்ன வருதுன்னா அமரேந்திராக்கு பிளேக் நோய்னு வருது. டிசம்பர் 3 அமரேந்திரா கோமாக்கு போறான். டிசம்பர் 4 இறந்துடுறான். இப்ப அமரேந்திரா இறந்தது ஒரு நோயினால. அவனை யாரும் துப்பாக்கியால சுடல, யாரும் கத்தியால குத்தல. ஒருத்த நோயினால இறந்துட்டா வேற ஒருத்தனை எப்படி பனிஷ் பண்ண முடியும்? விஷத்தால செத்து இருந்தா கூட பரவாயில்ல, நோயினால செத்தவனை எல்லாரும் நேச்சுரல் டெத் தான் சொல்லுவாங்களே தவிர பிளான்ட் மர்டர்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்தியன் பீனல் கோட் ஐபிசின்னு சொல்றாங்களே, இந்த ஐபிசி பிரிட்டிஷ் பீரியட்லயே வந்துருச்சு. இதுதான் இந்தியாவோட அபிஷியல் கிரிமினல் கோட். இங்க நடந்த சாவுக்கு எந்த ஒரு ஐபிசி செக்ஷன்லயும் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. அந்த காலத்துல ஃபைல் பண்ண முடியாது, ஏன்னா அப்படி ஒரு ஐபிசியே கிடையாது, அப்படி ஒரு கிரிமினல் கோடே கிடையாது. ஆனா அமரேந்திராவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அமரேந்திரா அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ்க்கும்
எல்லாருக்கும் தெரியும் இது நேச்சுரல் டெத் கிடையாது, இது ஒரு கொலை. இந்த கொலையில வினயேந்திரா கன்ஃபார்மா இன்வால்வ் ஆயிருக்கான். அதனால அமரேந்திராவோட ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் கொல்கத்தா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. வினயேந்திராவை போலீஸ் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்குது, அப்பதான் மொத்த உண்மையும் வெளிவருது. போலீஸ்க்கே இது ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா அமரேந்திராவை கொன்னது ஒரு பாக்டீரியாவை பயன்படுத்தி. அமரேந்திராவை கொலை பண்ண ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எப்ப ட்ரை பண்ணிருப்பாங்கன்னா, அந்த மூக்கு கண்ணாடி கொடுக்கும் போது. வினயேந்திரா அமரேந்திராக்கு ஒரு மூக்கு கண்ணாடி போட்டு விடுவாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் மர்டர் அட்டெம்ப்ட். அந்த மூக்கு கண்ணாடியில டெட்டனஸ் பாக்டீரியாவை கலந்திருப்பாங்க. அந்த டெட்டனஸ் பாக்டீரியா அமரேந்திரா உடம்புக்குள்ள போற மாதிரி மூக்கு கண்ணாடி அழுத்திருப்பான் வினயேந்திரா. அவங்களோட செகண்ட் மர்டர் அட்டெம்ப்ட் அதே டெட்டனஸ் பாக்டீரியாவை இன்ஜெக்ஷன் மூலமா அமரேந்திரா உடம்புக்குள்ள அனுப்புனது. ஃபர்ஸ்ட் மர்டர் அட்டெம்ப்ட்க்கும் செகண்ட் மர்டர் அட்டெம்ப்ட்க்கும் என்ன வித்தியாசம்னா, டோசேஜ் தான் வித்தியாசம். ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு சின்ன கீறல் தான், பட் செகண்ட் அட்டெம்ப்ட்ல ஒரு இன்ஜெக்ஷனே அமரேந்திராக்கு போட்டிருப்பாங்க. பட் ரெண்டு வாட்டி அமரேந்திரா எப்படி தப்பிச்சிருப்பானா, அமரேந்திராவோட ஃபேமிலி டாக்டர் அவனுக்கு ஆன்டி டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாரு. வினயேந்திராவோட முதல் ரெண்டு மர்டர் அட்டெம்ப்டும் ஃபெயிலியர் ஆனதுனால தேர்ட் அண்ட் ஃபைனல் மர்டர் அட்டெம்ப்ட்க்கு இன்னும் லீத்தலான பாக்டீரியாவை சூஸ் பண்றாங்க. பிளேக் நோயை கொண்டு வர பாக்டீரியாவை சூஸ் பண்றாங்க. அதனால தான் அமரேந்திரா இறக்குறான். ஆக்சுவலா இந்த கேஸ்ல போலீஸ்க்கு இருந்த பெரிய டவுட் என்னன்னா, வினயேந்திரா ஒரு குடிகாரன், ராத்தலுக்கு போற ஒரு ஆளு, அவனுக்கு எப்படி இவ்வளவு அறிவு இருந்துச்சு, அவனுக்கு எப்படி முதல்ல இந்த பாக்டீரியா எல்லாம் கிடைச்சது, இந்த ரிசர்ச் சென்டர்ல மட்டும் தானே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற கோணத்துல அவங்க விசாரிக்கும் போது தான் தெரிய வருது. ஆக்சுவலா வினயேந்திரா அமரேந்திராக்கு இன்ஜெக்ஷன் போட ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்தால, அந்த டாக்டர் பேரு தரநாத். ஆக்சுவலா தரநாத் டாக்டரே இல்ல, ஆக்சுவலா அவன் ஒரு லேப் அசிஸ்டன்ட், கல்கத்தா மெடிக்கல் சப்ளை கன்சர்ன்ல வேலை செய்யற ஒரு லேப் அசிஸ்டன்ட். அதனால அவனுக்கு இந்த பாக்டீரியாஸ பத்தி தெரியும். தரநாத் தான் இப்படி ஒரு ஐடியாவே வினயேந்திராக்கு சொல்லியிருப்பான். பட் இந்த ஐடியால இருக்க ஒரு பெரிய ஃப்ளா என்னன்னா, இந்த பாக்டீரியா சீரம் அவ்வளவு ஈஸியா எங்கேயும் கிடைக்காது, அதுவும் அந்த காலத்துல கிடைக்காது. இந்தியாலே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்கும், ஹாஃப்கென் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ரைனிங் ரிசர்ச் லேப்ல மட்டும்தான் கிடைக்கும். இந்த ரிசர்ச் லேப் மும்பையில இருக்கு. முதல்ல இந்த ரிசர்ச் லேபுக்கு தரநாத் ஒரு டெலிகிராம் அனுப்புறான். அந்த டெலிகிராம் என்னன்னா, டிராபிக்கல் ரிசர்ச் மெடிசன்ல நான் ஒரு டிப்ளமோ ஹோல்டர், நான் ரிசர்ச் பண்றதுக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு எனக்கு சில பேசிலை எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி டெலிகிராம் அனுப்பிச்சான். பட் ஆஃப்கென் இன்ஸ்டிடியூட்ல இருந்து என்ன ரிப்ளை வருதுன்னா, உங்க ரிசர்ச்சை பேக்கப் பண்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும், அதுவும் ஒரு சர்ஜன் தான் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை எழுதி இருக்கணும். வினயேந்திரா அவங்க கிட்ட இருக்க காசை வச்சு இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரையும் ஏற்பாடு செய்யறான். பட் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரையும் ஹாஃப்கென் இன்ஸ்டிடியூட் ரிஜெக்ட் பண்ணிருச்சு. உடனே தரநாத்தும் வினயேந்திராவும் மும்பைக்கே போறாங்க. அந்த ஹாஃப்கென் இன்ஸ்டிடியூட்ல இருக்க ரெண்டு டாக்டர்ஸ்க்கு சமையல் லஞ்சம் தராங்க. எங்க ரிசர்ச்சுக்கு தான் இந்த பாக்டீரியா எல்லாம் தேவைன்னு சொல்றாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு அந்த பாக்டீரியா சீரம்ஸ் எல்லாம் கிடைக்குது. இது ஒரு கம்ப்ளீட்லி அந்த காலத்துல ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ். ஏன் அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரே ஒரு கேஸ் தான் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். போலீஸ் கிட்ட வினயேந்திரா உண்மையை ஒத்துக்கிட்டான். ஆனா கோர்ட்ல மாத்தி பேசினா, கோர்ட்டுக்கு தேவை சாட்சி தான், ஆதாரம் தான். அதனால கல்கத்தா போலீஸ் மும்பைக்கு போறாங்க. மும்பையில வினயேந்திரா ஸ்டே பண்ண ஹோட்டல்ல இருந்து ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஹாஃப்கென் இன்ஸ்டிடியூட்டுக்கு போறாங்க. தரநாத் சென்ட் பண்ண டெலிகிராம்ஸ் வாங்குறாங்க. அமரேந்திராவும் வினயேந்திராவும் சண்டை போட்ட லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஆதாரமா கொண்ட கோர்ட் வினயேந்திராக்கு தூக்கு தண்டனை கொடுக்குது. வினயேந்திரா மேல்முறையீடு செய்யறான், அது ஆயுள் தண்டனையா மாத்திரா அவனோட மீதி காலத்தை அந்தமான் சிறையில கழிக்கிறான். எனக்கு தெரிஞ்ச இந்த கிரைம் கேசஸ்லாம் சொல்லித்தர ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உலகத்துல நடக்கிற முக்காவாசி கிரைம் கேசஸ்க்கான காரணம் கிரீட், ஆசை, பேராசை. ஆசைப்படுறதுல தப்பே இல்லைங்க, ஆனா அந்த ஆசைக்கு தேவையான உழைப்பை போட்டுட்டு ஆசை பண்ணும். இந்த வீடியோ அவ்வளவுதாங்க, இந்த கேஸ் அவ்வளவுதாங்க. கூடி சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.